ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம் வேல் வேல் முருகா வேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஸ்வரியர். முருகனுடைய நாமத்தை சொல்ல 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 இந்த பாடலில் வரும்போது சொல்ல சொல்ல இனிக்குதையான்னு சொன்ன மாதிரி உண்மை. இறைவனுடைய நாமத்தை சொல்றதுக்கே நமக்கு கோடான கோடி வரம் வேணும். அப்பேற்பட்ட இறைவனுடைய நாமத்தை கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு குடிப்பணியாக இருந்துட்டு இருக்கிறது தான் இந்த புதியுகத்தில் வரக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சி. எனக்கும் ஒரு பெரிய குடுப்புன இறைவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு. சரி, இன்றைய நாள்ல நிறைய பேர் ரொம்ப இறுக்கமான மனநிலைகள் இருப்பா, சில முடிவுகளை மாற்றாத இருந்துட்டு இருப்பா, சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்காம இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த கதை ரொம்ப உதவிகரமா இருக்கும். ரெண்டு பாறைகள் இருந்தது காட்டுக்குள்ள. ஒரு பாறை வந்து பார்த்துட்டேன்னா எப்படியாவது நமக்குன்னு ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பாறை பார்த்துட்டு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுதான். நம்ம இங்கேயே இருந்துட்டு இருக்கோமே, இந்த உலகத்தை சுத்தி பார்க்க வேணுமே அப்படின்னு சொல்லித்தான். என்னதை சுத்தி பார்க்க வேணும்னு இந்த இன்னொரு பாறை கேட்டுதான். அப்போ ஒரு சமயம் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வரா, அதுல பார்த்துட்டு ரெண்டு பேர் சொல்றா, இந்த ரெண்டு பாறையும் நம்ம எடுத்துட்டு போய் நம்ம செதுக்கிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு, நாளைக்கு வந்து ஒரு பாறை எடுத்துக்கலாம், நாளானைக்கு வந்து இன்னொரு பாறை எடுத்துக்கலாம்னு சொன்னாராம். முதல் பாறை ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஆஹா நான் வெளியூர் போக போறேன் வெளியூர் போக போறேன் வெளியூர் போக போறேன். இன்னொரு பாறை சொல்லிச்சா, என்னத்தை போய் வெளியூர் போறேன், அவங்க என்ன ஒண்ணு சுத்தி பார்க்கவா கூட்டிட்டு போறா, உன்னை கூட்டிட்டு போய் உளிய வச்சு அடிப்பா, அதுக்கப்புறம் நிறைய பேர் உன்னை பார்த்து தொட்டு எல்லாம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லித்தான். அப்ப பாறை சொல்லிச்சான், என் ஆசை வந்து வெளியூர் போனோம்னு, பல பேர் என்னை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு சில தர்ம சங்கடங்கள் வரதான் செய்யும், நம்மக்கிட்ட தேவையில்லாத பாகங்கள் நம்மளை விட்டு போக தான் செய்யும். நம்மக்கிட்ட நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், கெட்டது போகும் நல்லது இருக்கும். நம்ம ஆசை நிறைவேறணும்னா பலவிதமான தடங்கல்கள் வாழ்க்கையில் வரும். அந்த பலவிதமான தடங்கல்களுக்கு நம்ம மாற்றி ஒத்துழைச்சு மாறி போனோம்னா நல்லது அப்படின்னு சொல்லித்தான். பாறை சொல்லித்தான், ஐயையோ என்னால் முடியாது, அப்போ நீ என்ன பண்ண போறேன்னு இந்த முதல் பாறை இரண்டாவது பாறைட்ட கேட்கும்போது, இல்லை நான் ரொம்ப இறுக்கமாக வெயிட்டாக உட்காந்துப்பேன், அதனால் என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லித்தான். இந்த முதல் பாறை என்ன பண்ணினா, முதல் நாள் வந்து எடுத்துகிட்டு போகிறா, ரொம்ப அழகாக செதுக்கி மக்களுடைய பார்வைக்கு வைக்கிறா, அது உலகத்தை பார்க்கறது பெரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இரண்டாவது பார்வை அடுத்த நாள் வரா, இறுக்கமாக உட்காந்துட்டு இருக்கு, அதை யாரும் நகர்த்தலை, இப்படியே இருந்து போகிறா, அது அதே இறுக்கத்தோட வாழ்க்கை முழுக்க இருக்குது. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு விதமான வெற்றிகள் அடையிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம இழக்க வேண்டி வரும். அப்படி இழந்தோம்னா இந்த இழந்ததை வைத்து வெற்றிகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இறுக்கமான எண்ணங்களை விடுவோம், மனதை தளர்வாக வைத்து கொண்டு சந்தோஷமாக பல நாட்களை கழிப்போம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான செய்திகளோட இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்போம். 14/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மார்கழி மாதம், 29ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். காலை 11:18 வரை பின்பு பூரம். இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 6:24 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம், அபிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு மக நட்சத்திரம் காலையில 11:50 வரைக்கும் இருக்கு. இந்த மகா நட்சத்திரம் கேது பவான நட்சத்திரம், பல்வேறு துறைகள்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரத்துக்குன்னா அற்புதமான தினம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவா, பிரச்சனைகள் இருந்தவாளுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் தாண்டினா பூரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் வருது. நிறைய விஷயங்கள், எதிர்பார்த்த காரியங்கள், பண வரவுகள் இதெல்லாம் தேடி வரும். கவலையே பட வேண்டாம். முயற்சிகள், எனக்கு இந்த பிரபஞ்சம் நல்லது செய்யறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்கன்னா நிச்சயம் அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட சுபமான நட்சத்திரம் இன்னைக்கு போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை அன்னைக்கு கெட்டதெல்லாம் நிறைய பேர் துணியெல்லாம் கொண்டு போய் போடுவா, அது யாருக்கேனும் உதவிக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், இல்லாதவாளுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். பழது போய் புதியது பிறத்தல். பழையதுன்னா என்ன, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் போய் நன்மைகள் பெருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல உண்மைதான்.
அதே மாதிரி தானம் கொடுக்கறதுல சில விஷயங்களும் இருக்குது. நம்ம கந்தலானது சில தானம் கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லுவது. முடிஞ்சால் புதுசு எடுத்து கொடுத்தா நல்லது, இல்லை புதுச மாதிரி இருக்கிற உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கிறத கொடுக்கணும். அதுக்குன்னு பழசை ரொம்ப கிழிஞ்சதெல்லாம் கொடுக்கப்படாது. அதெல்லாம் நம்ம இதுக்கு தான் நம்ம போடணும். அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு நாளைக்கு தை ஒன்று வெற்றிகரமான நாளாக நம்ம வேண்டிக்கணும். வீட்டில் பொங்கல் வைக்கிறது என்ன நேரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாளைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் குண்டான ராசி நட்சத்திரம் அதுக்குண்டான பலாபலன்கள் பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான சிந்தனைகள் இருக்கக்கூடிய அற்புதமான தினம். வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர்கிட்ட சில காரியங்கள் சில பொறுப்பை படைக்கும் போது கவனம் என்பது தேவை. சில பேர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி மற்றவாட்டை சொல்லாதீங்கன்னு சொன்னால் அது ரகசியம் ரகசியமாக அப்படியே பரவக்கூடியதாக இருக்கும். உடல் ரீதியான உபாதை இருக்கவா மருத்துவத்தை சரியாக கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வரக்கூடிய பிராணிகள் கவனம் என்பது தேவை. யார்ட்டேனும் வீட்டு சாவி கொடுக்கறது, வீட்டு பொருட்களை கொடுக்கறது, இல்லைனா ஒரு பொறுப்பான விஷயத்தவா பார்த்துப்பான்னு கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை விட்டுட்டு போயிடுவா. அதுலேயும் கவனம் என்பது பார்த்துக்கணும். இன்றைய தினம் தெய்வ வழிபாடு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சுமைன்னு நினைச்ச விஷயங்கள் சுகங்களாக மாறும். சுமையானதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மாசமாக இருக்கிறவா என் குழந்தை அப்படி பிறக்கணும் இப்படி பிறக்கணும், என் குழந்தை நன்னா வரணும், என்னென்ன எதிர்பார்க்கலோ அப்படியே நடக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லா விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். பயந்திருந்த விஷயங்கள்லாம் போயிடும், நன்மைகள் பெருகும். ஒரு பிரச்சனையில் இருந்தவா அந்த பிரச்சனையை விட்டு விலகிடுவே, கவலையே பட வேண்டாம். மனசில் இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறிடும். ரொம்ப எதிரிகளாக இருந்தவா நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன பண்ணுவனோ என்ன பண்ணுவனோன்னு தெரியாத சில விஷயங்கள் புலம்பின் இருந்ததெல்லாம் மாறி சந்தோஷமாக மாறும். தெய்வ அனுகிரகத்தில் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் கோபித்துக் கொள்றத அறவே தவிர்த்துக்கணுன்றது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கஸ்டமர்கிட்டயோ ரொம்ப ரெகுலராக நம்மக்கிட்ட நட்புகள் இருந்துறவர்கிட்ட சட்டுன்னு பேசிடுறது, உரிமையோடு பேசினாலும் சட்டுன்னு பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தாரோடு எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. ஆன்சைன் சம்பந்தமான வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். மனதில் ஒரு நிம்மதிகள் கூடி வரும். சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்லாது இருந்துட்டு இருப்பேன், அது உங்களுக்கெல்லாம் பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு அன்னபூர்ணேஸ்வர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பெற முடியும். ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருந்தேன், வெளியூர் இருந்துட்டேன், என்னோடய அம்மாவை பார்க்க முடியல, தங்கையை பார்க்க முடியலன்னு நினச்சவா சட்டுன்னு ஒரு லீவு கிடச்சி வந்து சட்டுன்னு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் வச்சுருந்தேன்னா அதை பற்றி பேசுறது, நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம் போன்ற பல்வேறு விஷயத்துக்காக பேசக்கூடிய நல்ல நாளாக இந்த தினத்தில் இருக்கும். ரொம்ப நாளாக முடியாத நல்ல காரியங்கள் இந்த தினத்தில் முடியும். ரொம்ப வயசானவா இருந்தால் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. யாருக்கேனும் ஏதாவது பிரச்சனைனா அப்போ உங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு கவலைகள் படுவேல். ஆடிட்டிங் சம்பந்தமான பிரச்சனை, ஏதேனும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் தீர்ந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், ஒரு வார்த்தை ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். யாராவது ஏதாவது பேசிட்டா ஏன் என்ன பேசினா ஏன் என்ன பேசினா 4 தடவை யோசிப்பார். சொந்த பந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் செய்யாத விஷயங்களை செஞ்சுட்டேன்னு சொல்லவே படாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருப்பேன். அதுக்கு தகுந்தாப்பில் காசோ பணமோ ரெண்டாவது, வார்த்தைகள் வரப்படாதுன்னு ஒரு எண்ணத்தில் இருப்பேன். ஆனால் தப்பு சொல்கிறா என்ன விஷயமா இருந்தாலும் சொல்ல தானே செய்வா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிங்க. ஏதேனும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதில் சரிவர இருந்துக்கிறது நல்லது. சின்ன விஷயத்தையும் பூதாகரமாக பெருசாக்க வேண்டாம். குடும்ப விஷயத்தில் 3வது மனுஷால் நுழைய விட வேண்டாம். பாரம்பரிய சொத்து, பூர்வீக சொத்து இருந்தால் அதை விற்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காசு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுங்க. புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இன்னைக்கு நல்ல நண்பர்களுடைய சந்திப்பு மன மாற்றத்தையும் சில தெளிவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
கன்னிராசி என்பர்களை வரவுகள் கூடி வரும் வேண்டுதல்கள் இருந்தால் நிறைவேற்றுவீங்க. இந்த நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வருது, சுவாமி வழிபாடு பண்ணுறது, ரொம்ப நாள் இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாள். கோபித்து கொண்ட விஷயங்கள்லாம் திருப்பி சமாதானமாக போயிடுவேன். குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும். எங்கேனும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சட்டுன்னு ஒரு காரியம் நடக்கும், எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துருப்பார். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பொருட்களில் கவனம் என்பது தேவை. மறதியில் சில பொருட்கள் இங்கேயும் வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லா பொருட்களும் சரியாக எடுத்துட்டோமா இல்லையான்றதை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னிராசி என்பர்கள் வராகடன்கள் வந்து தீரும். தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியம் இருக்குது. ஆனால் இருக்கும் பொருட்களை மறதியோடு எங்கேயாவது வைக்காமல் இருந்தால் சரி. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பிரத்திங்கர வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒரு சில காரியம் நம்ம பண்றோம்னா திருஷ்டி பட்டாப்புல பல தடங்கல்கள் வரதான் செய்யும், அதெல்லாம் சமாளிப்பேன். ஆனா நம்ம கூட இருக்கிறவா கொஞ்சம் குணம் மாறி இருத்தனாய், ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லியே, இவாள் நம்பிதான சில விஷயம் பண்ணியிருக்கணும், ஏன் எப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு மன கழக்கங்கள் இருக்கும். அதனால கூட இருக்கிறவா வேலை செய்யறவா ரொம்ப நம்பிக்கையானவாட்ட சில ரகசியத்தை சொல்றதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்கறதுக்கு நான் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, புதிய தொழில் மன திருப்தியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணங்கள் மன நிம்மதியை கொடுக்கும். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு. ரிச்சிராசி என்பர்கள் நல்ல நல்ல நாட்கள் தான், ஆனால் பகையாக நம்ம பார்க்குவோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று பண்ணும்போது கவனம் என்பது தேவை. இது நம்ம இஷ்டத்துக்காக பண்ணுறதா இல்லை அவா இஷ்டத்துக்காக பண்ணுறதாங்கிறதுலே குழப்பம் வந்து. ஒரு பெத்த அம்மா அப்பா சொன்னான், சார் எங்களுக்கு பிடித்தமான ட்ரெஸ் அவன் போட சொன்னால் அவனுக்கு பிடித்தமான ட்ரெஸ் இந்த வயசுலேயே தேர்ந்தெடுக்கிறான், என்ன பண்ணுறது, எதை கேட்டாலும் உங்களுக்கு பிடித்தமானது நான் போடவே மாட்டேன்னு சங்கடப்படுறான், ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்லன்னு சொன்னான். இந்த மாதிரி விஷயங்களில் குழப்பம் இருக்கிறவா என்ன பண்ணுவோம், தனக்காக சாப்பிடணும், ஐயோ மனைவி சமைச்சு விட்டாலே அப்படின்னு கஷ்டப்பட்டு சாப்பிடப்படாது இல்லையா. அதனால் எதாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த காரியத்தை பண்ணுங்கள். இல்லைன்னா எடுத்து சொன்னால் அவளுக்கு புரிஞ்சிடும். அது மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சோம்னா இன்றைய நாள் ரொம்ப இனிமையான நாளாக இருக்கும். எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குறதுக்குண்டான யோகம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பிரியப்பட்டு 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 கத்துப்பேல், ரொம்ப ஆர்வமாக இருப்பேன், ரொம்ப நல்லா தெரிஞ்சுப்பேன். செல்போன் விற்பனையாளராக இருந்துருக்கோ, லேப்டாப் வச்சுருக்கோம், எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் வச்சுருக்கோம், ஹார்ட்வேர் சம்மந்தமான கடை வச்சுருக்கோம், வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்க, இந்த பிளைன்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டு. தனுராசி என்பர்கள் முயற்சி செய்து செய்த விஷயங்கள் லாபகரமாக வரும். வெளியில் அதிகமாக வட்டி கொடுத்து வாங்குறது அளவே தவிர்த்துக்கிறது. பிறர் அட்வான்ஸ் கொடுக்காத ஒரு பொருளை வந்து சப்ளையும் பண்ண வேண்டாம். பிஸ்னஸில் இருக்கிறதா இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு. மகர ராசி என்பவர்களே, பா 2-3 நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுதுப்பா. ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், ரொம்ப அவசரப்பட்டு சில காரியம் பண்ணப்படாது. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா திருவோண நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சொந்த பந்தம், நம்மளுடைய அப்பாவுடைய அண்ணால தம்பி, அம்மாவுடைய கூட பிறந்தவா தம்பி, நமக்கு அவள் வந்து சொந்தக்காரா கிடையாது, நம்ம பெத்தவா எப்படியோ அந்த மாதிரி சட்டுன்னு கோபத்தில் பேசிட்டா நீங்கள் திருப்பி பேசிடக்கூடாது. ரொம்ப வேண்டியவா பேசிட்டு போட்டுமே பைசுக்கு பெரியவா தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுட்டேன்னா கொஞ்சம் நேரத்தில் அவளுக்கே மாறிடும். கௌரவ குறைச்சலான இடத்துல இருக்கப்படாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இவாட்ட பெருசாக கௌரவமே பார்க்க வேண்டாம், அம்மா அப்பாட்ட என்ன கௌரவம். அதனால் சொந்த பந்தத்துக்குள்ள ஒற்றுமைகள் அவசியம் வேணும். பின்னாடி நமக்கு குழந்தைய கால் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டேன்னா நிச்சய லாபகங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்குவா, கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துருக்கவா, ரயில்வே சம்பந்தமான துறைகளில் இருக்கவா, மரேன் இன்ஜினியராக இருந்துருக்கவா, அவளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே அமோகமான பலன்கள் உண்டு. அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு சின்ன சின்ன காரியங்கள் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் கூடவே இருந்து சில வார்த்தைகள்லாம் பேசுவாள்,
நல்லதாக பேசுகிற மாதிரி இருந்துருக்கும், திருப்பி நம்மளுக்கே அதை எதிர்த்து பேசலாம். அதில் சற்று கவனம் என்பது தேவை. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கா, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவளுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியம் தடையானவளுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் சதை நிமிஷத்தில் இருக்கலாம், இரவு நேர பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் உடல் உபாதை மைக்ரேன் இருந்துருக்கும், தலை குளிச்சுட்டே இருக்கிறது அல்லது நிறைய பேசின்னு இருக்கிறது. ஒரு உபாதை இருக்குன்னு தெரியும் போது அதை சார்ந்த சில விஷயங்கள் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பெருமுயற்சி பல வெற்றிகளை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, தடைகளை போக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, சாதனைகள் படைக்கக்கூடிய அற்புதமான தினம். சில உன்னதமான காரியங்கள்ல எடுத்து பண்ணுவேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். பல்வேறு நபர்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பல உன்னதமான விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். குடும்பத்தாரர் கூட சந்தோஷமா இருந்துருப்பேன். நீங்க எதிர்பாராத ஒரு ஆச்சரியமான செய்திகள் உண்டு. சில நேரம் திருஷ்டியில கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ பேச்சுவார்த்தையில பிரச்சனைகள் வரும், மற்றபடி கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்க்காத ஒரு பெரிய ரகசியங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துல நிறைய நன்மையான பலன்கள், சந்தோஷமான பலன்களும் உண்டு. அதே சமயத்துல ரொம்ப சந்தோஷத்தை வெளியிலையும் காமிச்சுக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு நபர் நேரில் வந்து சொல்லும்போது, சார் என் பேரில் யாருக்குமே நல்ல அபிப்பிராயம் வர மாட்டேங்குது, நான் தான் நல்லது சொல்ல போவேன், எனக்கு கெட்ட பேர் வந்துடும் சார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்க சார். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு ஒற்றுமை வர்றதுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்க சார். இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா வீட்டில் இது இந்த மந்திரத்தை நாங்கள் ஜபிச்சோம்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுக்கோங்க, குலதெய்வத்துடைய படம் வச்சுக்கோங்க, விஸ்வாம்பரா 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 விஸ்வாம்பரான்னு எந்த நபர் ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறாரோ அவள் நினச்சி, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும், மாமியார் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும், குடும்பத்தில் இருந்த விரிசல்கள் ஒற்றுமையை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். நியாயமான ஒற்றுமைகளுக்கு இது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். விஸ்வாம்பரா விஸ்வாம்பரா விஸ்வாம்பராங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 54 times மார்னிங், 54 times சாயந்தரம், 54 times காலையில் 54, சாயந்தரம் 54 தடவை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ பிராப்தியுடன் இந்த காரியம் ரொம்ப உன்னதமாக நடக்கும். அவள் நம்மக்கிட்ட பேசிட்டா ஒற்றுமையாக இருக்காங்கிற எண்ணத்தோடு இது பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும்னு சொல்லி இன்னைக்கு சொன்ன மந்திரம். குடும்பம் ஒற்றுமைக்கு உண்டான அற்புதமான மந்திரத்தை நம்ம பார்த்தோம். இப்படி ஆன்மீக தகவல் உங்கள் சொந்த பந்தம் தெரிஞ்சவா எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம தினம் தினம் பார்த்துட்டுருக்கோம். இந்த மந்திரத்தையும் ஜபிச்சு பாருங்க, பெரிய மாற்றம் நிகழும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா விட்டு வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.